நல்ல பழக்க வழக்கங்களோடு மட்டுமே நாம் என்றும் நேர்மையோடு வாழ வேண்டும். அது உனக்கும் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் ஒருபோதும் தீங்கு இழைக்காது. தீய பழக்கங்கள் ஒருவரை சுலபமாக பற்றிக்கொள்ளும். பற்றிக்கொண்டு அவரையே ஆட்டி வைத்து ஆட்சி செய்ய ஆரம்பித்துவிடும். பின் அதிலிருந்து வெளியே வருவது கடினமான காரியமாகிவிடும். எனவேதான் தீமையை எண்ணாதே, தீய பழக்கங்களை பழகிக்கொள்ளாதே. நீ என் உண்மையான பக்தன். நீ வாழ்க்கை பாதையில் தடுமாறாமல் இருக்க வேண்டும். அதற்காகவே இந்த எச்சரிக்கை. அல்லும் பகலும் என்னையே நினைத்து கொண்டு, என்னையே வணங்கிக் கொண்டு வாழும் என் உண்மையான பக்தனாகிய நீ என் செல்ல பிள்ளையாகவும் இருக்கிறாய். எனவே வழி தவறி போக விடமாட்டேன். திசை மாறி செல்லவும் அனுமதிக்க மாட்டேன். நீ என்றுமே என் அரவணைப்பில் இருப்பதால் நான் உனக்கு நல்வழியை மட்டுமே காட்டுவேன். நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நல்லதை மட்டுமே கொடுப்பேன். நீ என்னை சரணாகதி அடைந்த செல்ல பிள்ளை. உன் எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்து கொடுப்பது எனது கடமை. எனவே உன் தவறுகளை திருத்திவிட்டேன், நல்ல வழியும் காட்டிவிட்டேன். உன் வளர்ச்சியை இனி யாராலும் தடுக்க முடியாது. உன் வாழ்வில் உச்சத்தை தொடுவாய். எனவே சாய் பாபாயிருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.